வணக்கம் தேசம் 20 செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. வணக்கம் சந்தோஷ மக்களே, நான் டாக்டர் பரமேஸ்வரன் கணேசன் N48 சந்தோஷா. என்னோட சாலூன் நம்பர் 2. இதில் வந்து சில கட்சிங்களை வந்து சில மேனுஃபேக்சரை வந்து வெளியாக்கியிருக்காங்க. ஆனால் பிரிகாத்தனோட மேனுஃபேக்சரர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 வந்து B40 வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் பிரச்சனையும் மேனுஃபேக்சரில் இருக்குது. அதாவது முதல் கல்யாணம் பண்ணவங்களுக்கும் பிள்ளைங்கள் உள்ளவருக்கும் உள்ள மேனுஃபேக்சரர் செஞ்சுருக்காங்க. அதாவது வந்து அந்த வியாபாரம் சிறு சிறு வியாபாரம் பண்ணுறதுக்கு இனிமேல் வந்து அந்த பெர்மிட் இருக்காது. இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்தில் எந்த பாக்கிங்கும் அது வந்து மேனுஃபேக்சரில் வந்து எந்த பாக்கிங்கும் இருக்காதுன்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சர் சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது அவங்களுக்கு வந்து என்னென்ன யூனிவர்சிட்டிக்கு என்னென்ன வேணும் அது சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சில இறப்புக்கு வந்து ஏற்கனவே இல்லாத இறப்புக்கு வந்து இப்போ அதுவும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து எதிர்பார்க்கறது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கணும். ஏன்னா என்னென்ன பிரச்சனைங்க வந்து அதனால் தீர்வு காண முடியும். வெள்ளை பிரச்சனைங்க, குப்பை பிரச்சனைங்க, சோசியலிசம் பிரச்சனைங்கனால இருக்கிறனால அவங்க எதிர்பார்க்காங்க. ஒரு மாற்றம் வந்து நடக்கணும்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் என்னைய வந்து தொடர்ந்து அந்த சேவை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.